இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஹெச்டிஎம்ஐ டி கோட்ரு தான் ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோ சம்ஸ் பண்ண பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூடவே பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் எல்லா டீட்டெயில்ஸும் புரியும் இந்த டிகோடோட பாக்ஸ் இது தான் ஸோ ஆக்சுவலாக இதில் எந்த ப்ராண்ட் நேமும் இருக்காது எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை பாக்ஸில் இது ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் தான் ஸோ இதில் வந்து நமக்கு அதோடய கம்பெனி நேமோ அந்த டீட்டெயில் எதுவும் இருக்காது பட் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து உள்ள ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக உள்ளே பிரிண்ட் இருக்குது இது மாற்றி மடிச்சிருக்காங்களோ என்னென்னு தெரில உள்ளே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க டிடிஎஸுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே டீட்டெயில் இது தான் மற்றபடி டீட்டெயிலாம் அவங்க ஒரு கேட்டலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மேனுவல் மாதிரி ஸோ அந்த மேனுவலில் இந்த டீ கோடர் என்ன இதில் என்னென்ன இன்புட் இருக்குது எவ்வளோ சப்ளை கொடுக்கணும் என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா கண்டிஷன்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஸோ டீ எடுத்து வெளிய வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு ஐட்டம் உள்ள இருக்கும் உங்களுக்கு பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஆப்ரேட் பண்ணுறக்கான ரிமோட்டு ரிமோட் எல்லாமே நீங்கள் மேனுவல்லாமல் அதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று இதுக்கான பவர் அடாப்டர் இது ஆக்சுவலாக டுவல் வோல்ட்டு நீங்கள் வந்து நைனில் இருந்து தேர்ட்டியோ ஃபார்ட்டியோ சம்திங் நினைக்கிறேன் டி கோடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது வரைக்குமே நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம் பட் ரெமெண்டட் டுவெல் வால்ட்டு அவங்களே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் கேபிள் ஒரு ஒரு மீட்டரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒன்று இருக்குது உள்ள அப்புறம் ஒரு ஆன்டனோ ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் ரிசீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ப்ளூடூத்தும் இருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம் இதுதான் அது கூட வரக்கூடிய ஒரு மேனுவல் புக் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேறு எதோ லாங்குவேஜில் இருக்குது சைனீஸ் நினைக்கிறேன் ஐ திங்க் ப்ளஸ் இதில் இங்கிலீஷும் இருக்குது கீழே வந்து நமக்கு ஃபோர் கே டூ கே டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டலு இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இன்னொரு சைடு இருக்குது இன்னொரு சைடில் வந்து நமக்கு இங்கிலீஷில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து இயரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்கேஸ் இது யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்கும் இதில் ரிமோட்டில் என்னென்ன கீஸ் இருக்குது உள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த டயக்ராம்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க இது என்னென்ன அப்படிங்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு சைடு ஃபுல்லாக வேறு லாங்குவேஜ்லேயும் இன்னொரு சைடு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ யூஸர் மேனுவல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு இந்த இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லா டீட்டெயிலும் ஹெச்டியில் டூ கே ஃபோர் கேலாம் போட்டிருக்காங்க நான் செக் பண்ண ஒரு டூ கே வீடியோ ஃபோர் கே வீடியோவுமே சப்போர்ட் தான் ஆச்சு ஹெச்டிஎம்மில் இன் கொடுத்துட்டு ஏஆர்சி ரிட்டன் எடுத்து நான் செக் பண்ணியிருந்தேன் ஸோ அது எல்லாமே பேக் டு பேக் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ரிமோட்டு ஸோ இது கூட வர ரிமோட் இதுதான் இதுலேயுமே வந்து எதுவும் பிராண்ட் நேம்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் நமக்கு ஒவ்வொரு சேனலுக்கான இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது சரவுண்டு ஃப்ரண்ட்டு சென்ட்ரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மோடு செலெக்ஷன் ஹெச்டிஎம்ஐ அதில் ஏஆர்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்டிக்கல் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த இமேஜ் அவங்க ஃபீச்சர்ஸுன்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்குது குவாக்சல் இருக்குது ஆப்டிக்கல் இருக்குது ஒரு யூஎஸ்பி இன்புட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐயில் உங்களுக்கு ஏஆர்சி அவுட்டு இருக்குது ஸோ அதுவுமே சொல்லியிருக்காங்க சிக்னல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளூடூத் இன்க்ளூடிங் ப்ளூடூத்துமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு டீகோடாகி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனலில் அவுட்புட்டில் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம் அண்ட் இதில் வந்து வேவ் ஃபார்மெட்டு ஏசி த்ரீ ஃபார்மெட்டு இதில் என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும் டிடிஎஸில் டிடிஎஸ்இஎக்ஸு ஸோ இஎஸ்ஸு சாரி இஎக்ஸ் வேறு இஎஸ் வேறு அப்புறம் எம்பி த்ரீ டால்பிங்கிறது அவங்க இங்கே மென்ஷன் பண்ணல பட் ஆனால் நம்ம கொடுத்த ஃபைல் சப்போர்ட்டாச்சு ஏசி த்ரீன்னு இருக்குது பார்த்திங்களா வேவுக்கு முன்னாடி அது அண்டு மீதி என்னென்ன இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் சேனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிமோட்லேயும் இருக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க படித்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் டுவெல் வோல்ட்டில் ஒன்றாம் பேர் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பத்தொம்பது வோல்ட்லேருந்து சாரி ஒன்போதுலேருந்து பத்தொம்பது வோல்ட் நான் மாற்றி சொல்லிட்டேன் நைன் டு நைன்டீன் வோல்ட் வரைக்கும் நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்சிடி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதில் எதுவும் எல்சிடி மானிட்டர்லாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக அது வேறு ஏதோ ஒரு ப்ராடெக்டாக இருந்திருக்கும் போல் அதை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை இதில் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியுமான்னு தெரில பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் இதில் இல்லை நம்ம வேணும்னா நார்மலாக இப்போ வர ரிமோட் கிட்டில் எல்லாத்துலேயும் இதை வந்து மெரித்து பண்ணிக்க முடியும் இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஹெச்டிஎம்ஐக்கும் நீங்கள் இன்புட்லாம் நார்மல் ரிமோட்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹெச்டிஎம்இட வெர்ஷன் அதோடய ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டூ கே ஃபோர் கே தௌசண்ட் எயிட்டிலேயும் உங்களுக்கு செவன் டொண்ட்டிலையும் ஓடும் அதுலேயே உங்களுக்கு சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணும் அதோட பேண்ட் வித் ஹெச்டிஎம்யோடய பேண்ட் வித் சிக்ஸ் ஜிபி வரைக்கும் இருக்குது அது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட ஆர்எம்எஸ் என்னென்ன இருக்கோ பேசிக்காக நமக்கு எது எது தேவையோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது பேஜ் இதில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் நம்ம அந்த எல்சிடி கான்ஃபிகரேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்குங்கிறது எனக்கு தெரில யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே சொல்லுங்கள் ஆக்சுவலாக அதோட வால்யூம் லெவல் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சரவுண்டு அந்த டீட்டெயிலெலாம் போட்டு ஃபிஃப்டீன் போட்டிருக்காங்க அப்புறம் இன்க்ளூடிங் பேக்கேஜில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க டிகோடரு ரிமோட்டு அடாப்டர் அந்த ஒரு கேபிள் ஒரு ஆண்டனா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த பேனல் டெஃபினிஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது இது நமக்கு ஒரு தனி டீகோட்ரா மட்டும்தான் இருக்குது பட் இதில் ஒரு அசம்பிள் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது டிஸ்பிளேலாம் வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இல்லை இது வேறு ஏதோ ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கைடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணணும் என்ன நேம் வரும் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ யூடி ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் பி அப்படிங்கிற நேம் வரும் ஸோ நீங்கள் அதில் ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் அதாவது ப்ளூடூத் மோடுக்கு மாற்றும் போதும் ப்ளூடூத்தில் நீங்கள் இதிலேருந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் அண்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு மூவி ப்ளே ஆகாது வீடியோஸ் ப்ளே ஆகாது ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுவும் ப்ளே ஆகலை இன்கேஸ் யாராவது ப்ளே பண்ணியிருந்தீங்க இல்லை நீங்கள் செக் பண்ணி ரன் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் அந்த ஃபார்மேட்டில் செக் பண்ணி பார்க்குறேன் பட் ஆனால் எங்கிட்ட இருந்ததில் எதுவுமே சப்போர்ட் ஆகலை ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் யூஎஸ்பியில் ப்ளே பண்ணலாம் அண்டு ஹெச்டிஎம்ஐ அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை இதுதான் டிகோடரு இதில் வந்து மேலே மட்டும் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் ஆடியோ டீகோடர் சிஸ்டம் வித் யூஎஸ்பி ஹைஃபை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க ஹைஃபை மியூசிக் பிளேயர் ஆக்சுவலாக அவுட்புட் மட்டும்தான் வரும் நம்ம இதை ஒரு மியூசிக் பிளேயரில் கொடுத்துக்கணும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் பட் ஆனால் இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு நீங்கள் ஹெச்டிஎம்ஐ ஏர்சி ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது டிசைன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதாவது அவுட்ரு பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இடம் இடிக்கும் அதனால் நானும் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இதில் காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் நம்ம இன்புட் கொடுப்போம் ஒவ்வொன்றா இன்புட் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி இன்புட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃப்ரண்ட்டில் வரும் அதுக்கப்புறம் அதுக்கான நேமிங்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பட்டன்ஸ் இருக்கும் இதுதான் இந்த டிகோடோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்திங்கனாலும் தெரியும் இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிமோட்டுக்கான ஐஆர் பிளாஸ்டரு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான வரிசையாக அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு யுஎஸ்பியில் வந்து எம்பித்திரி மட்டும் தான் நான் ப்ளே பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டேன் பட் ஆனால் அது எதுவும் ப்ளே ஆகலை வேறு யாராவது செக் பண்ணிவிந்திங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஹெச்டம்ஏஆர்சி குவாக்ஸியல் ஆப்டிக்கல் அதுக்கப்புறம் பிசி யூஎஸ்பி ப்ளூடூத்து யூஎஸ்பி அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பவர் ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும் ஆன் ஆகிடுச்சின்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் போகிறக்கும் இன்புட் செலக்ட் பண்ணுறக்கும் பவர் ஆன் ஆஃப் பண்ணுறக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எனபிள் பண்ணுறதுக்காக மூணு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்டில் பேக்கில் உங்களுக்கு சிக்ஸ் சேனல் அவுட் புட் இருக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசி சாக்கெட் ஸோ இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் வந்து டிசி வந்து நைன் வோல்ட்லேருந்து ஃபார்ட்டி வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம் செவன் வோல்ட்லேருந்து ஃபார்ட்டி வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இவங்க வந்து டுவெல் வோல்ட் கொடுத்துருக்காங்க உள்ளே மேனூரில் நைன் டு நைன்டின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ டுவெல்லுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்கேஸ் ஆம்பிள்ள உள்ளே வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பக் போர்டு போட்டு ரெகுலேட் பண்ணி டுவெல் வோல்ட் கொடுத்துட்டோம்னாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சென்ட்டு சபூஃபர் ஆறு சேனல் அவுட் புட்டு இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் அட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இது வந்து உங்களுக்கு இன்புட் செக்ஷன் குவாக்ஸியில் ஒரு இன்புட் கொடுக்கலாம் ஆப்டிக்கலில் கொடுக்கலாம் பிசியுஎஸ்பி அதாவது இது உங்களுக்கு இந்த பிரிண்டர் கேபிள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி டைப் ஒரு இன்புட்டு ஸோ இதுலேயும் நீங்கள் இன்புட் கொடுக்க முடியும் இது செக் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஆப்ஷன் இல்லை அதனால் செக் பண்ணல ஹெச்டிஎம்ஐ இருக்கு ஹெச்டிஎம்ஐ கொடுத்து பார்த்துட்டோம் ஹெச்டிஎர்சி மட்டும் கொஞ்சம் அடேஞ்சல் பண்ணிச்சு மேலே அந்த டிவைஸ் மட்டும் லைட்டாக இடிக்குது இன்கேஸ் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிசீவரில் இந்த ஆண்டனா வந்து மாட்ட முடியாது இல்லை உங்கள் கேபிள் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் அதோடய பேக் சைடு வியூ நம்ம இதை முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம குவாக்ஸியல் இன்புட்டும் கொடுத்து செக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ இன்புட்டும் கொடுத்து செக் பண்ணியிருந்தோம் யூஎஸ்பியோட எதுவும் நான் ஷூட் பண்ணலை ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் இல்லை அதனால் அதை மட்டும் எடுக்க முடில பட்டு உங்களுக்கு குவாக்சியல்லையும் அண்டு ஹெச்டிஎம்ஐயில் ஒரு இன் கொடுத்து அதை ஏஆர்சியில் அவுட் எடுத்து அதை வீடியோக்கும் கொடுத்துட்டு இருந்து வர டிகோடாகி வர சிக்ஸ் ஆன்லைன் போட்டுமே நம்ம வந்து இதில் செக் பண்ணியிருந்தோம் பேசிக்காக நான் உங்களுக்கு வந்து சென்டரும் ஃப்ரண்ட்டு மட்டும் செக் பண்ணியிருப்பேன் சரௌண்டில் உங்களுக்கு பெருசாக அவ்வளோக்கா எதுவும் கேட்கல அதுவும் இல்லாமல் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் காப்பிரைட் தான் வருது ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டு கிளிப் இருக்கும் ரெண்டு கிளிப்லேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் வால்யூமையும் அதுக்கப்புறம் சென்டரோட அவுட்டையும் மட்டும் நான் செக் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும் மேட்ரு என்னென்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆகும் நார்மலான ஒரு பிசிஎம் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான அவுட்புட் தான் இருக்கும் ஒரு நார்மலான ப்ரோ தான் அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அந்த மேனுவிலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆப்டிக்கலில் செலக்ட் ஆகிருக்கு பவருக்கான இண்டிகேஷன் எரிஞ்சிட்டே இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆன்லேயே இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரிமோட்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இன்புட்டை ட்ரீயர் பண்ணிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் வால்யூமுக்கும் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸுக்கும் ஸோ இதில் இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு பேக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நான் கோவாக்சியில் கொடுத்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ பிட் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இதை இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ண நண்பர்கள் பார்த்துருந்திங்கனாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன ஃபார்மெட் செக் பண்ணிங்க எல்லாமே சப்போர்ட் ஆச்சா அப்படிங்கிறத ஏன்னா நான் செக் பண்ணதுலேயுமே ஒரு ரெண்டு ஃபார்மட்ஸ் இதில் சப்போர்ட் ஆகலை இதோட ஃபுல் டெப்த் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது ஒரு நியூ சாங் தான் இது வந்து இப்போ நம்ம குவாக்சல் இன்புட்டில் கொடுத்துருக்கோம் சரௌண்டில் செக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சென்டரும் செக் பண்ணிருவேன் இன்கேஸ் காப்பிரைட் ஆகலைன்னா இந்த டெஸ்டிங் அப்படியே இருக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக காப்பிரைட் வந்தாலும் வரும் ஸோ ஃபுல் வீடியோ வேணுனாலும் டெலிகிராமில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதுக்கு போயிடலாம் ப்ளஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இதை டெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணது எல்லா சேனலுமே இன்ட்யூஜாக செக் பண்ணதில் இருக்கும் இப்போ நம்ம ஹெச்டிமே இன்புட் கொடுத்துருக்கோம் ஸோ அதிலிருந்து என்னென்ன சேனல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு சாங் ப்ளே பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக ஒரு சாங் முன்னாடியே காப்பிரேட்டு அதை டெலீட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் இன்னொரு விட்டு தான் இதில் இப்போ ஆட் ஆகிருக்கு ஸோ அதில் உங்களுக்கு கரெக்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் நான் ஃப்ரண்ட் வால்யூமும் அதுக்கப்புறம் சென்டர் வால்யூமும் செக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒரு மல்டி மல்டிச்சானல் இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதாவது பிசிஎம் இல்லாமல் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ட்ராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ராக்ல இண்டிவிஜுவல் அவுட்புட்டில் கரெக்டான ஆடியோ வரும் மிக்சிங் எதுவும் இல்லாமல் இது ஃப்ரண்ட் சேனலோட அவுட்புட்டு நெக்ஸ்ட் நான் வந்து சென்டர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் தனியாக இருக்கும் அந்த சேனலில் அவுட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக கீழே சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அவ்வளோ தான் உங்களுக்கு இதோட இன்டெப்த் வீடியோ என்னென்ன ஃபார்மெட்டுங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு செக் பண்ணி வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எடுத்து போடுறேன் பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போதைக்கு டைம் இல்லை இதில் பேசிக்காக சொல்ல வேண்டியதும் ஒரு சில டெஸ்டிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட வேறு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகன் கொடுத்துருங்க ரெக்யர்மெண்ட்ஸ் இது ரிலேட்டாக இருந்தால் கீழோட நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் இன் கேஸ் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோவை வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்